பிரைஸ் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும், போராட்டத்தின் மத்தியிலும், அல்லது கஷ்டத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், ஒடுக்கத்தின் மத்தியிலும் நம்ம இருந்தாலும் நமக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தானியேல் அவனுடைய காரியம் முழுவதும் ஜெயமாக இருந்தது. அதற்கு காரணம் ஜெபம்தான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து தேவனோடு உறவாடி கொண்டு நெருங்கி இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதில் ஜெயம் எடுக்க முடியும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த தானியேல். தானியேலை சிங்கங்களின் கெவியில் போட வேண்டும் என்று கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தி விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை விடாமல் அவன் செய்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தரியுவின் ராஜ்யபார காலம், தரியு ஆண்ட காலத்திலும், பெர்ஷியனாகிய கோரேசு ஆண்ட அந்த ராஜ்யபார காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவனுடைய காரியம் மட்டும் ஜெயமாக இருந்தது. இதற்கு முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம், தானியேல் தேவனோடு நெருங்கி பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தான், தேவனோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால், இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனை மகளை, உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வியா, தொடர்ந்து ஹல்லேலூயா நான் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை கண்டுகொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதே போல தானியேலை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட போராட்டத்திலும் நீங்கள் தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாய், ஹல்லேலூயா தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் வெற்றி பெறும் சாதனையாளர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது நெருங்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். தேவனோடு நெருங்கி இருங்க, தேவனோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில, ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தந்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.